உயிர் கொடுக்கும் தந்தைக்கும் உடல் கொடுக்கும் தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, மாத பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் சுபகிருது வருடம் ஆதி மாத பலனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆனந்தம் தரும் ஆடி மாத பலனை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆடி மாதம் வந்து மகிழ்ச்சியை கொண்டாடும், ஏன்னா சுகஸ்தானத்துக்கு வராது. நான்காம் இடத்துக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிற மாதம் தான் ஆடி மாதம். கடக ராசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுற மாதம் ஆடி மாதம். இந்த மாதம் அதீத நன்மைகள் நடக்கும். சரிங்க, இந்த மாதத்தோட விசேஷ நாட்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 17/7/2022 ஞாயிற்றுக்கிழமை ஆடி பண்டிகை, ஆடி முதல் நாள். கிராமங்களில் தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடுவாங்க. 23/7/2022 சனிக்கிழமை ஆடி கீர்த்திகை, முருகன் ஆலயத்துக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. 28/7/2022 வியாழக்கிழமை ஆடி அமாவாசை, அன்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் கும்பகோஷம் நடந்து மண்டல பூஜை நிறைவு நாள், 48ஆம் நாள். 1/8/2022 திங்கட்கிழமை ஆடி பூரம், ஆண்டாள் அவதரித்த தினம். 3/8/2022 செவ்வாய்க்கிழமை ஆடி பெருக்கு, ஆடி 18. இந்த ஆடி 18 அன்னைக்கு அருகும்புல் 3 தலையில் வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லதான். அருகும்புல் கிடைக்கிறவங்க அந்த பழக்கம் பண்ணிக்கோங்க. அருகும்புல் கிடைக்காதவங்க மானசீகமாக உங்கள் கையில் அருகும்புல் இருக்கிறதா நினச்சிட்டு தலையில் வச்சு தண்ணி ஊற்றுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நன்மைகள் நடக்கும். 5/8/2022 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம், அன்று ஸ்ரீ கருடாழ்வரோட ஜெயந்தியும் இருக்குது. இருவரையும் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். 11/8/2022 வியாழக்கிழமை பௌர்ணமி, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில் திருவிளக்கு பூஜை நடக்கும், ஆவணி அவிட்டம். 15/8/2022 திங்கட்கிழமை மகா சங்கடக சதுர்த்தி, ஏன்னா அடுத்த சதுர்த்தி வந்து விநாயகர் சதுர்த்தியாக வர்றதுனால அதுக்கு முன்னாடி வர சங்கடக சதுர்த்தி வந்து மகா சங்கடக சதுர்த்தி. அதனால் உங்களோட எல்லா சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய சதுர்த்தி 15/8/2022 திங்கட்கிழமை வருது. மறக்காமல் விநாயகர் வழிபாடு பண்ணி குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷம், சிறப்பான முறையில் கும்பகோஷம் பண்ணிவிட்டு 48ஆம் நாள் மண்டல பூஜைக்காக எதிர்கொண்டு காத்திருக்கிறோம். மறக்காமல் மண்டல பூஜை நிறைவு நாளுக்கு வந்துடுங்க. 28/7/2022 வியாழக்கிழமை ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் மண்டல பூஜை நிறைவு நாள். பொதுவாக ஆடி அமாவாசை அன்னைக்கு தானம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அன்று காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிறோம். ஒரு 9 மணிக்கு மேலே இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அன்னதானங்கள் நடக்குங்க. நமது ஆலயத்தில் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அன்னதானம் அருந்தி செல்லவும் அனைவரையும் அழைக்கிறேன். அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதில் நீங்கள் கூகுள் பே நம்பர் கொடுத்துட்றேன். அக்கௌண்ட் நம்பர் கூகுள் பே நம்பர் ரெண்டுமே கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. உங்களோட ஒத்துழைப்பால் தான் இவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது சாதனை, உங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னு தெரியல. ஒரு சில பேர் இது பிஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லுவீங்க. உங்கள் பார்வையில் எதுவாக இருந்தாலும் அது உங்கள் பார்வையை பொறுத்து இருக்குது, அதை நான் ஏற்றுக்கிறேன். உங்கள் பார்வையும் நான் மதிக்கிறேன், நான் மதிக்கலன்னு சொல்லலை. ஏன்னா எல்லாத்தோட எண்ணங்களுக்கும் மதிப்பு உண்டு உலகத்தில், நிச்சயமாக. அதுவும் நல்ல எண்ணங்களுக்கு அதீத மதிப்பு உண்டான் கண்டிப்பாக. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. எப்போவும் சப்போர்ட் கொடுங்க, நிறையா நல்லதுகள் நடக்கட்டும். அப்புறம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலியில் இணைகிறவங்க இணைஞ்சிக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு 285 பேருக்கு மேலே இருக்குது, வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இதில் இணைஞ்சிட்டா நிறையா நன்மைகள் நடக்கும். குறிப்பாக உங்கள் தொழிலுக்கான ஒரு எண் கிடைக்கும், உங்கள் திருமணத்துக்கான ஒரு எண், இந்த மாதிரி ரகசிய எண்கள்லாம் கொடுப்போம். அந்த எண்கள் வந்து இந்த எந்திரத்துக்கு முன்னாடி நின்று நீங்கள் சொன்னீங்களா, அதோட மகிமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப சக்தியாக இருக்கும், ரொம்ப வலிமை நடந்ததாக இருக்கும், உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதா இருக்கும், 100% நல்லது நடக்கிறதா இருக்கும். நீங்கள் எதிர்பாருங்க, அந்த மகிமையை நீங்கள் உணர்வீங்க. அந்தளவுக்கு சிறப்பான விஷயங்கள் தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம், அதையெல்லாம் உங்களுக்கு தரோம். அதை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். மாற்று கருத்தில் என் பேர் புவனேஸ்வரி, நான் ALF மெம்பர், நான் பெங்களூர்லேருந்து வரேன். நாங்கள் ALF மெம்பர் ஆகிறதுக்கு முன்னாடி
எங்களுக்கு நிறைய பண தேவைகள் இருந்தது. ஃபினான்ஷியலாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ரொம்ப ஒவ்வொரு மாதமும் வந்து தள்ளுறதே வந்து ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் இருந்தது. குழந்தைங்க படிப்புலேருந்து ஒரு மருத்துவ செலவு பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நாங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த அதிர்ஷலக்ஷ்மி மெம்பர் வந்து நாங்கள் வந்து யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த கோவில் கட்டுறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு நம்மளும் இதில் மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் மெம்பர் ஆனோம். அதுக்கப்புறம் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் எங்கள் லைஃப்பில் ஏற்பட்டது. எங்களோட ஃபினான்ஷியல்ஸில் நல்ல மாற்றம் வந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஃபாரினில் இருக்கார். நாங்கள் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமோ ஒவ்வொரு மாதமும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்குள்ளே மாத கடைசியில் அவ்வளோ சிரமங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கோவிலுக்கு இந்த மெம்பர் ஆன பிறகு இந்த மகாலட்சுமியோட பரிபூர்ண அனுகிரகத்தினால எங்களுக்கு இன்றைக்கி பணத்தேவைகள் வந்து நல்லபடியாக நிறைவாக பூர்த்தியாக இருக்குது. அவருக்கும் நல்ல இன்கம் வந்துட்டுருக்கு. இப்போ எங்கள் குழந்தைங்களையும் எங்களால் நல்லா படிக்க வைக்க முடியுது. அந்த மாதிரி எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஃபினான்ஷியலாக நாங்கள் பட்ட பார்டன்லேருந்து மகாலட்சுமி வந்து எங்களை மீட்டு வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நாங்கள் ALF மெம்பர் ஆன பிறகு எங்களோட அனுபவங்களை வந்து எங்களோட நண்பர்கள்கிட்டையும் சொந்தக்காரங்கக்கிட்டெல்லாம் ஷேர் பண்ணோம். அதை ஷேர் பண்ணும்போது எங்களோட நண்பர்களில் ஒருத்தரும் சொந்த பந்தங்களில் ஒருத்தரும் வந்து இதில் ALF மெம்பராக இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ALF மெம்பருக்குன்னே வந்து அந்த மகாலட்சுமியோட ஃபேமிலி இல்லையா, அதனால் அவள் என்றைக்குமே வந்து நமக்கு அந்த பண தேவைகளோ அந்த கஷ்டங்களோ வந்து இருக்காது. நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு கண்டிப்பாக அவள் அனுகிரகம் பண்ணுவாள். நமக்கு எப்போவுமே நல்ல ஆரோக்கியமோ நிறைந்த செல்வமோ நீண்ட ஆயுளும் அந்த தாயார் வந்து கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவாள். அதில் எந்த விதமான ஒரு ஐயமுமே இல்லை. நம்ம தைரியமாக அந்த ALF மெம்பரில் இணையலாம். அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களே வந்து ரொம்ப புதுவிதமாக இருக்கும். அதனால் அவசியம் வந்து இந்த ALF மெம்பரில் இணையுங்க. இது என்னோட தாழ்வான வேண்டுகோள். முடிஞ்ச மட்டும் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு தடவையாவது வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், அந்த ஒரு அனுபவம் ஏற்படும். நான் எல்லா மக்களையும் வேண்டி கேட்டுக்கிறேன், அவசியம் இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். மீன் போன்ற சுறுசுறுப்பாக எங்கள் மீனராசி நேயர்களே ஆனந்தம் தரும் ஆடி மாத பலனை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்களா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ராகுவும், நான்காம் இடத்துல சுக்கர பகவானும், ஐந்தாம் இடத்துல சூரியன் புதனும், எட்டாம் இடத்துல கேது பகவானும், பதினொன்றாம் இடத்துல சனி பகவானும் இருப்பாங்க. ராசியில் இருக்கிற குரு பகவான் வக்கரம் ஆகிறார் இந்த மாதம் ஆடி அமாவாசனைக்கு. குரு வக்கரம் ஆகிறது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு வர முக்கியமான காரியங்கள் எல்லாம் தாமதமாகும், அது வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும், கவலைப்படாதீங்க. உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் கொடுக்குற ராகு பகவான் உங்களை தேவையில்லாத கோபத்தையும் விரோதத்தையும் உருவாகிட்டு இருக்காரு, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகிறாங்க. ஒன்று சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வரார், புதன் பகவான் ஆறாம் இடத்துக்கு வரார். அதை கொஞ்சம் கவனிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அந்த ரெண்டு பகவான்களையும். ஏன்னா புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு நல்லது தான். அதே சமயத்தில் புதன் வரதுனால என்ன மாதிரி விஷயம்னா உறவுக்குள்ள சிக்கல் சண்டைகள் வரும், அது வராமல் பார்த்துக்கோங்க. பொதுவாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பத்தாம் அதிபதி குருவாக வந்து வக்கரமாகறதுனால காரிய தாமதமாக ஏற்படும். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்லோவாகும், வரது வருமானம் தடையாகும், அது வராமல் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மகானோட கோயிலுக்கு போங்க, சித்தர்களோட ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. திருச்செந்தூர் முருகனை எப்போதும் வழிபாடு பண்ணுங்கள். வேலைக்கு சில நண்பர்களுக்கு இந்த மாதம் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும், கால் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், வேலை பொழுது கூடும், குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை அனுசரித்து நடந்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் வேலை அதிகம் வாங்குவோங்க வீட்லேயும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையும் புதிய முயற்சிக்கு வெற்றியும் தேடித்தரும். வருமான உயர்வுகள் உண்டு, விசா சம்பந்தமான சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும், வெளிநாட்டில் ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கும், வேலை சம்பந்தமான குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் எடுக்கும் முயற்சிகள் அத்தனைக்கும் கடவுளோட அனுகிரகம் இருக்குது. பெரிய பெரிய வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். உங்களோட எதிரிகளோட பலம் குறைஞ்சி உங்களோட பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. உடல்நலம் சம்மந்தமாக கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால உடம்பு உபாதைகள் கொடுப்பாரு, குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுப்பாரு, அது உங்களுக்கு கொஞ்சம் வலியை அதிகரிக்கும். அதனால் குழந்தைங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பொதுவாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும், நம்ம ஒரு வேறு நாட்டில் இருக்கோம், நம்மளுக்குன்னு பிரார்த்திக்கிறதுக்கான வழி இல்லையே, நம்ம என்ன செய்யலாம், நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடை இருக்குதுன்னு. இதற்காக தான் நாங்கள் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷலட்சுமி ஃபேமிலியில் இணைகிறவங்களுக்கு தடை நிவர்த்தி எண் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக அந்த எண் நான் உங்களுக்கு தரோம்.
ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும்தாங்க, அதனால் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஃபேமிலி மெம்பருக்கு அந்த எண்ணெய் நாங்கள் தரோன்னா, அந்த எந்திரத்தை முன்னாடி அந்த எண்ணெய் நீங்கள் சொன்னீங்களா உங்களுக்கு அதுக்கான பலன் ஈஸியாக கிடைக்கும். அதாவது ஒருத்தர் 100 முறை சொல்கிறதுக்கும் நீங்கள் 108 முறை சொல்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் அது. அந்த எண் மற்றவங்களும் பயன்படுத்தலாம், ஆனால் அவங்க 100 முறை அதை சொல்லணும், அப்போ 100 நாள் சொல்லணும். நீங்கள் ஜஸ்ட்டு 16 நாள்லேயே அதுக்கான ரிசல்ட் அடையலாம். இந்த தடை நிவர்த்திக்கான எண் நான் உங்களுக்கு தரோம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், தடை நிவர்த்தி எண்ணுங்கிறது. ஏன்னா அங்கே அவங்களுக்கு தான் நிறையா தடைகளோ சிக்கல்களோ அடிக்கடி வருது. ஏன்னா நான் அதிகமாக கம்யூனிகேட் நான் கூட தான் நான் பண்ணுறேன், அதனால் அந்த விஷயம் தெரிகிறது, அதனால் நான் அந்த விஷயம் சொல்கிறேன். வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கோங்க, மெம்பர்ஷிப் அணிஞ்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே இணையணும் அப்படிங்கிறது தான், அதுவும் குறிப்பாக ஆடி மாதம் அமாவாசைக்குள்ளே இணைஞ்சிட்டிங்களா 100% உங்களுக்கு அந்த எண்ணும் கிடச்சிரும், அந்த எந்திரமும் கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா இன்னும் குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தோட மதிப்பும் உயரப்போகுது. நீங்கள் பேமெண்ட் ஜாஸ்தியாக கொடுத்து தான் இணையணும். அதாவது அந்த வேக்கண்ட் இருந்தால், வேக்கண்ட் முடிஞ்சிட்டா ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னொரு 250 பேர் தான் தேவை. அவங்க இணைஞ்சிட்டாங்களா க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா இப்போவே நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அந்த எண்ணுக்காக 100% அந்த எண் பயங்கர சக்தியான எண், உங்கள் தடை நிவர்த்திக்கு மிக மிக பயனுள்ள ஒரு எண். நான் என் வாழ்வியில் அனுபவிச்சுட்டு தான் அந்த எண்ணை நான் உங்களுக்கு தரேன். ஏதோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த எண்ணை கொடுக்கல. ஏன்னா இந்த எண்ணை வந்து என் வாழ்வியில் தடையாக இருக்கும் போதெல்லாம் அந்த எண்ணை நான் பயன்படுத்தி தான் இந்த கோவிலை உருவாக்கி விட்டுருக்கேன். இந்த கோவிலுக்கு எப்போல்லாம் பண பிரச்சனை வருமோ அப்போல்லாம் நான் இந்த எண்ணை பயன்படுத்தினேன். இந்த எண்ணெய் எப்போ கொடுக்கணும்னு லக்ஷ்மி கொடுத்துருக்காங்கன்னா எந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ எந்திரம் பாதி பேர் வாங்குறதுனால இந்த எண்ணெய் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இல்லைனா அது வரைக்கும் நான் அதை பற்றி பேசியிருக்க மாட்டேன், கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா ரகசியங்கள் ரகசியமாக இருக்கணும்னு சாமிகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த எந்திரம் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அது பயன்படும், அதுவும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்க, இதுதான் நம்ம தடை நிவர்த்தி இருந்தானே ஃப்ரெண்டை, இருந்தால் உனக்கு ஒரு 2 எண்ணெய் தந்துறேன், இந்தா நீ ஒரு 2 எண்ணெய் தந்துறேன்னு சொன்னீங்களா அவங்கவுங்களை கூப்பிட்டு திட்டுவாங்க. என்னப்பா நீ சொன்ன, நான் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஒரு விஷயமும் நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் அந்த எந்திரத்தை முன்னாடி சொன்னால் தான் அதுக்கான விஷயங்கள் நடக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் அந்த ரகசிய எண். அதனால் தடையினா இன்றைக்கி கவலைப்படாதீங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு தூரத்திலிருந்து சுப செய்திகள் வருது, அதே போல் நண்பர்கள் மூலிமா நல்ல தகவல் வருது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவினர் மூலிமா வரம் தேடுங்க. 100% இந்த மாதத்தில் ஒரு சுப செய்தி வரும், குறிப்பாக 18 மேலே 100% நல்ல செய்தி வரும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உணவு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க. வீட்டில் எடுத்து கொடுக்கக்கூடிய உணவுகள் கொஞ்சம் கவனித்து கொடுக்க சொல்லி அம்மாகிட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டிங்கன்னா நல்லது. வெளியில் சாப்பிட கொஞ்சம் தவிர்த்துட்டா உடல்நலத்துக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்குது. தாய் வழி உறவினர்களால் நல்லது நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஜாஸ்தியாகும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க பாராட்டுவாங்க. விருந்து விசேஷங்களை தலைமை தாங்கி நடந்துக்குவீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீண்ட காலமாக ஒரு சில பிரச்சனைகள் சந்தேகங்கள் இருக்குது, ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, இந்த காரியம் ஜெயா மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ, ஏன் நான் மட்டும் பிறந்ததுலேருந்து கஷ்டத்தையும் அனுபவிச்சுன்னு ஒரு புலம்பு புலம்பிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குன்னா உங்கள் சுயஜாதத்தை பாருங்கள், கண்டிப்பாக அதில் தீர்வு இருக்குது. உங்கள் கர்மாவை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்குங்க, கவலைப்படாதீங்க. மிகப்பெரிய எதிர்காலம் இந்த மாதத்தில் இருக்குது. அரசாங்க வேலைக்கு 100% முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஏன்னா சூரியன் பூர்வ புண்ணியத்துக்கு வந்திருக்காரு, மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், திடீர் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவார், பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் வரலட்சுமி விரதம் கடைப்பிடிங்க. குறிப்பாக ஆடி அமாவாசைக்கு முன்னோர்கள் வழிபாடு பண்ணிங்களா நிறையா நன்மைகள் நடக்கிறத உணர்வீங்க. ஒவ்வொருத்தருமே வரலட்சுமி விரதம் கடைப்பிடிங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆடி மாதம் வர செவ்வாய்க்கிழமையும் ஆடி மாதம் வர வெள்ளிக்கிழமையும் அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. உங்கள் ஊருக்கு அருகாமல் இருக்கிற அம்மன் ஆலயத்துக்கு போங்க. வாய்ப்பு இருக்கவங்க அந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமி மகாலட்சுமி திருக்கோயிலுக்கு வாங்க. அங்கே 16 லட்சுமியோட அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் இந்த 16 லட்சுமியும் உங்களோட அருளாசியால் நல்லதுகள் நடக்கணும்னு ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமியை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.